கோதுமை ஏற்றுமதிக்கான தடை குறித்து மத்திய அரசு விளக்கம். இந்தியாவில் போதுமான கோதுமை கையிருப்பில் இருப்பதாக உறுதி. கோதுமை ஏற்றுமதிக்கு தடை விதித்திருப்பது குறித்து G7 நாடுகள் அமைப்பு விமர்சனம். பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு கோதுமை விநியோகம் தொடரும் எனவும் திட்டவட்டம். இலங்கைக்கு உதவிகளை வாரி வழங்குகிறது இந்தியா. கடனுதவி திட்டத்தின் கீழ் 40,000 மெட்ரிக் டன் டீசல் அனுப்பி வைப்பு. இலங்கையில் தொடரும் எரிபொருள் தட்டுப்பாட்டால் வாகனங்களுடன் காத்திருக்கும் மக்கள். எரிபொருள் நிலையங்களில் மணிக்கணக்கில் காத்திருந்தாலும் பெட்ரோல் டீசல் கிடைப்பதில்லை என புகார். இலங்கைக்கு 65,000 மெட்ரிக் டன் யூரியாவை உடனடியாக வழங்க இந்திய அரசு ஒப்புதல். நடப்பு பருவ நெல் சாகுபடி பணிகளுக்காக அனுப்ப ஏற்பாடு. இலங்கை போரின் போது மோடி பிரதமராக இருந்திருந்தால் தமிழர்கள் படுகொலை நடந்திருக்காது. 2009 இந்தியா எடுத்த முடிவுகள் தவறானவை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு. இலங்கைக்கு 15,000 கோடி ரூபாய் கடன் வழங்க ஜப்பான் அரசு ஒப்புதல். 5 லட்சம் டாலர் நிதியுதவி வழங்குவதாக அறிவித்தது நியூசிலாந்து அரசு. தொடர் மழை காரணமாக கிருஷ்ணகிரி அணை பகுதிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. தென்பெண்ணை கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மதுரையில் 2 ஆண்டுகளுக்கு பின் அரசு சித்திரை பொருட்காட்சி தொடக்கம். பொதுமக்களை கவர பொழுதுபோக்கு அம்சங்கள், விளையாட்டுக் கூடங்கள் அமைப்பு. உசிலம்பட்டியில் 1,000 ஆண்டுகள் பழமையான வட்டெழுத்து கல்வெட்டு கண்டுபிடிப்பு. நீர்நிலைகளை உருவாக்கிய வணிகரை பற்றிய குறிப்பிருப்பதாக ஆய்வாளர்கள் தகவல். Group 2 தேர்வில் மைனஸ் மதிப்பெண் உண்டு என அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. எந்த கேள்விக்காவது விடை குறிப்பை தேர்வு செய்யாவிட்டால் 2 மதிப்பெண் கழிக்கப்படும் என்று தகவல். திருநெல்வேலி மாவட்டம் முக்கூடல் அருகே 100 கழுதைகளுடன் அமைக்கப்பட்ட கழுதை பால் பண்ணை. வெளிநாடுகளில் நல்ல விலை கிடைப்பதால் ஏற்றுமதி செய்ய திட்டம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு கோடைக்காலத்தில் வரும் பக்தர்களுக்காக விரிவான ஏற்பாடுகள். காலை உணவு, மதிய உணவு, மோர், குடிநீர், வைகுண்டம் காத்திருப்பு அறைகளில் வழங்கப்படும் என செயலதிகாரி தர்மாரெட்டி தகவல். சென்னையிலிருந்து திருப்பதி செல்லும் ரயில் சேவை வருகிற 17-18 தேதிகளில் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. சென்னை கோட்டத்தில் பல்வேறு மார்க்கங்களில் பராமரிப்பு பணி நடைபெறவுள்ளதால் விரைவு ரயில் சேவையில் மாற்றம் என தகவல். ஓடும் ரயிலிலிருந்து மகன்களை பிளாட்பாரத்தில் தள்ளிவிட்டு குதிக்க முயன்ற பெண். பிளாட்பாரத்துக்கும் ரயிலுக்கும் இடையே விழ இருந்தவரை மீட்ட காவலர். ஜம்மு அருகே கத்ராவில் நிகழ்ந்த பேருந்து விபத்தில் 4 பேர் உயிரிழந்த சம்பவம். தீவிரவாதிகள் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என விசாரணை குழு சந்தேகம். காங்கிரஸில் வேட்பாளர்களை தேர்வு செய்ய நாடாளுமன்ற குழு அமைக்க முடிவு. 23 அதிருப்தி தலைவர்களின் முக்கிய கோரிக்கை சிந்தனை மாநாட்டில் ஏற்பு. ஐக்கிய அரபு அமீரகத்தின் புதிய அதிபருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. ஆற்றல் மிக்க மற்றும் தொலைநோக்கு தலைமையின் கீழ் உறவு வலுப்படும் என உறுதி. புராதன பொருட்கள் மோசடி புகாரில் நடிகர் மோகன்லாலுக்கு அமலாக்கத்துறை சம்மன். கொச்சியில் உள்ள அலுவலகத்தில் இந்த வாரம் விசாரணைக்கு ஆஜராகுமாறு உத்தரவு. நீதிமன்றங்களுக்கு அடிப்படை வசதிகள் குறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவலை. வாடகை கட்டடத்தில் நீதிமன்றங்கள் இயங்கி வருவதாக அதிருப்தி. நியூயார்க் சூப்பர் மார்க்கெட்டில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 10 பேர் உயிரிழப்பு. துப்பாக்கியுடன் நுழைந்த நபர் சரமாரியாக சுட்டு வெறிச்செயல். அமெரிக்காவில் பாலத்தில் அவசரமாக தரையிறங்கிய இலகுரக விமானம் சாலையில் சென்ற காருடன் மோதியது. கார் தீ பிடித்து எரிந்ததில் 1 பலி, 5 பேருக்கு தீக்காயம். சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி செப்டம்பர் 26 சென்னையில் தொடங்குகிறது. முதற்கட்டமாக 5 கோடி ரூபாயை ஒதுக்கியது தமிழக அரசு. தமிழகத்தில் 4 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல்.
தமிழக பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மழை பொழிவு இருக்கும் என கணிப்பு. கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, திருச்சி, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தகவல். பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமாருக்கு கரோனா தொற்று. கேன்ஸ் திரைப்பட விழாவில் பங்கேற்காமல் தவிப்பு.